தமிழர்கள் நலன்ல உண்மையான அக்கறையோடு செயல்படுறதுங்கிறது ஒன்னு. ஆனா தமிழர்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்போம், நல்லது மட்டுமே செய்வோன்னு சொல்லிக்கிட்டே தமிழர்கள் முதுகுல குத்துறது வேறொன்னு. இந்த ரெண்டாவது விஷயத்த மட்டுமே காலங்காலமா செஞ்சுட்டு வர்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பா திமுகவா மட்டும்தான் இருக்க முடியும். நம்பிக்கை துரோகங்கிற வார்த்தைக்கு அகராதியில அர்த்தம் தேடி பார்த்தோம்னா அதுல கூட திமுகன்னு தான் இருக்கும். ஒரு மாநில கட்சி மத்தியில ஆட்சி செய்யற கட்சி கூட கூட்டணியில இருந்தா அந்த மாநிலத்துக்கு பலவிதமான நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும். ஆனா 1996 இருந்து 2013 வரை 17 வருஷமா மத்தியில திமுக வேற வேற கூட்டணியில இருந்தும் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன நல்ல விஷயம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாதுங்கிறது தான் உண்மை. பொய்யிலே புரண்டு புரட்டிலே உருண்டு தமிழினத்துக்கு துரோகம் செய்யறத மட்டுமே குறிக்கோளா வச்சுக்கிட்டு திமுக இந்த 17 வருஷமா இருந்திருக்குன்னே சொல்லலாம். தமிழினத்துக்கு திமுக காரங்க செஞ்ச துரோகங்கள்னு பார்த்தா ஒன்னா ரெண்டா எடுத்து சொல்றதுக்கு, காவேரி பிரச்சனை, ஹிந்தி எதிர்ப்பு, நீட் தேர்வு பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, இப்படி தமிழர் உணர்வுகள் மேலோங்கி இருக்கிற பிரச்சனைகள்ல கூட திமுக அவங்க சொந்த லாபத்துக்காக தமிழின துரோக அரசியலை மட்டுமே காலம் காலமா செஞ்சுட்டு வர்றாங்க. காவிரி பிரச்சனை தலை தூக்க தொடங்கி இருந்த 1970களில் திருமதி இந்திரா காந்தியோட காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணியில இருந்துச்சு திமுக. அதிகளவு எம்பி சீட்டுக்காக காவிரி விஷயத்துல மௌனமாவே இருந்தாங்க. கர்நாடக அரசு ஹேமாவதி அணையை கட்டுறதா இருந்தாலும் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னவர் தான் அப்போ முதலமைச்சரா இருந்த திமுக தலைவர் கருணாநிதி. காவேரி பிரச்சனை தீர்க்கறதுக்காக நதிநீர் தீர்ப்பாயம் அமைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருந்த மனுவை கூட வாபஸ் வாங்கினதும் அவர்தான். கர்நாடகத்துக்கு 60 TMC இருந்து 80 TMC வரை தண்ணி கொடுக்கலான்னு தமிழ்நாட்டு பொறியாளர்கள் குழு ஒரு பரிந்துரையை சொன்னாங்க. அதையும் மீறி 100 TMC தண்ணிய வாரி வழங்கி அந்த பொறியாளர்கள் குழுவை மட்டும் இல்லாம மொத்த தமிழ்நாட்டுக்குமே துரோகம் செஞ்சவர் தான் அன்றைய திமுக தலைவர் கருணாநிதி. இப்படி தமிழ் மக்களோட உணர்வுகளை புண்படுத்தி தமிழினத்துக்கு பச்சை துரோகம் செஞ்சுட்டு வர்ற திமுக இன்னைக்கு அவங்க கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு எதிராக ரெட்டை வேஷம் போட்டுட்டு தமிழக மக்களை முட்டாளாக்க முயற்சி செய்யறாங்க. இப்படி அவங்க செய்யற எல்லா தமிழர் விரோத செயலும் அவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு மட்டும்தான் அப்படிங்கறத நம்ம மானமுள்ள தமிழ்நாட்டு மக்கள் முழுசா தெரிஞ்சு வச்சிருக்காங்க.